வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேற்றி போகலாம் இப்போ தொடர்ச்சி நம்ம கார்த்திகை மாத ராசி போலும் பார்த்துட்ருக்கோம் கார்த்திகை மாதம் எப்படி உங்கள் ராசிக்கு எப்படி இருந்து பார்க்குறோம் ராசி வரியாக பார்த்துட்ருக்கோம் இப்போ அந்த ரிசி யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரிஷபம் ரிஷபம் ராசினருக்கு போகிறோம் சொல்லக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கும் மருந்து பார்த்துக்கிட்டுங்க ரிஷப லக்னஹாரும் மருந்து பார்த்துக்கிட்டுங்க எப்படி சார் இருக்கும் கார்த்திகை மாதம் சார் குரு பயிற்சி வரப்போகுது நவம்பர் பதிமூணாந்தேதி வரப்போகுது சார் குரு வந்து மாறி வரப்போகிறாரு எப்படி சார் இருக்கும் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு வராரு நல்ல சேவார சார் பழ குழப்பங்கள் இருக்கும் உறவுகளில் சொந்தங்களில் பிரச்சனை விரமான மாதிரி நினைப்பீங்க ரிஷபத் ராகு இருக்கார் ஓகே துலாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் செவ்வாயிருக்காங்க விருச்சிகத்தில் கேது பவான் சூரியன் இருக்காங்க தனுசில் சுக்ரன் இருக்கார் மகரத்தில் குரு ப்ளஸ் சனி ஆரம்பத்தில் அப்புறம் குரு மாறி போயிடுவார் சனீஸ்வரர் மட்டும் இருப்பார் எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டாம் எடுத்திருக்கார் உங்களுடைய ராசியாதி சுக்ரன் அவங்க அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து எட்டில் இருக்கார் அப்போ எட்டுல தான் எப்படி இருக்கும் நல்லா செய்வாரா செய்வார் லேட்டாக செய்வார் யாருக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க உங்களை யார் கேட்டான்னு கேட்பாங்க இல்லை உங்களை கேட்டுக்கிட்டு அவங்க நல்லா வந்துட்டு உங்களை கண்டுக்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கே திருப்பிடுவாங்க வந்துட்டு இந்த மாதிரி பல பிரச்சனை வரலாம் பொதுவாக எப்போவுமே ராசி அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படி தானும் கவலைப்பட தேவையில்லை இப்போ ராசி அதிபதி எட்டில் இருக்கும்போது விழிப்பாக இருக்கணும் அதை வேற பயப்பட தேவையில்லை பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் இருக்கிறதுனால மன அழுத்தம் கூடலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆஃபீஸில் பிரச்சனை வரலாம் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கிடுங்க இடமாற்றங்கள் கிடை தாமதமாக கிடைக்கும் மற்றபடி பயப்படாமல் தேவை ஒன்றும் இல்லை எதுவும் நீ வந்து பிரம்மாண்டமாக நினைச்சிட வேணாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் இல்லையே தீர்வுக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கடன் நெருக்கடி கொஞ்சம் டார்ச்சர் இருக்கலாம் ரொம்ப நாளாக விட்டுருப்பாங்க கண்டுக்கா டார்ச்சர் பண்ணுவாங்க வேலையில் அனுசரித்து போயிடுங்க டென்ஷனை வரத்தான் செய்யும் டென்ஷனாக இது கடன் மட்டும் வாங்கிடாதீங்க கடன் வாங்க இந்த மாதம் வாங்க வளர ஆரம்பிச்சிடும் கடன் வாங்கிடாதீங்க ஆறில் போதுன்னா அதுவும் பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது முயற்சிகள் சாதகமாக சாதகம்னு சொல்ல முடியாது தாமதமாகலாம் பார்த்துக்கிடுங்க வீண் செலவுகள் கூட விரயங்கள் நிறைய வரும் சுப விரயமாக மாற்றிக்கிட்டுங்க வெட்டி செலவாக போயிடாமல் சுப விரயமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும் பாருங்கள் எதிரிகள் ஆஃப் ஆவாங்க அதுக்குமே லேட்டாக தான் உடனே டக்கு டக்குன்னு முடியாது கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க லேட்டாக ஜெயிப்பீங்க அவ்வளோதான் எல்லாம் அவசரப்பட வேணாம் பொறுமையாக இருங்க ராகு பார்த்தீங்கன்னா ராசிடு இருக்கார் அப்போ தாயார் ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கேன் தாயார்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேணாம் குரு பயிற்சி வரணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு எப்படி சார் பண்ணுவார்னு யோசிப்பீங்க தொழில் மாற்றம் வருமானு யோசிப்பீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் ஆனால் குரு பார்வை இருக்குல்ல இருக்க இடத்த விட பொதுவாக பார்வைகள் நல்லா கொடுப்பார் அதனால் பதவி உயிர்களும் கிடைக்கலாம் சம்பளத்தோட இடமாற்றத்தோட பதவியிர் கிடைக்கலாம் பாருங்கள் கலைத்துறை வெளிப்பார்வை சுக்கரமாக இது மாதிரி ஹிட்லர் இருக்கார் இல்லையா ரொம்ப ரொம்ப கண்ணை உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கும் எப்படி பாடினாலும் நல்ல பேர் கிடைக்காது நீங்கள் அழகாக பாட்டு பாடுவீங்க உங்கள் கட்சியில் எடுத்து சரியாக பாடாமல் அவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார் அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும் உயிரை விடுத்து நடிச்சிருப்பீங்க இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவார் இது மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் தட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க வழிபாடு சார் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் யானையை பார்த்திங்கன்னா ஆசீர்வா வாங்கிடுங்க பழம் கொடுத்து ஆசீர்வா வாங்கிடுங்க அது மாதிரி நாய்க்கு பிஸ்கட் போடலாம் பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் பயப்பட தேவையில்லை அவசர முடிவில் எடுக்க வேண்டாம் எதுவும் நிதானமாக போனீங்கன்னா திருமண பேச்சுக்களும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் நகல்கால் வச்சுருவோம்னா சின்ன லெவலில் பாருங்கள் யாருக்கு ஜாமீனை மட்டும் போட்டுறதுங்க கலர்ஸில் நீல கலர் ஒயிட் கலர் பயன்படுத்தலாம் பாருங்கள் டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் பேசலாம் தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தொன்று ஐநூற்றி நாலே பேசலாம் நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கணும் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி கோயில் இருக்குது சாமி கும்பிட்டுக்கலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் அதில் கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பாளித்துன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு இடத்துக்கு ஒரு நேரம் எல்லாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டுக்கூட அக்கௌண்டில் பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் எழுப்பி ஃபோன்லேயே விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள் எந்திரங்கள் பணம் வர தங்கிறதுக்குலாம் எந்திரம் இருக்குது அதிர்ஷ்ட எந்திரம் இருக்குது குபேர ஜாதம் இருக்குது தொழில் விருத்தி வியாபார விருத்தி எந்திரங்கள் இருக்குது ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டு நீக்கக்கூடிய எந்திரம் இருக்குது விருப்பத்தோடு வாங்கிக்கலாம் பாருங்கள் நம்பிக்கையோடு வாங்கிக்கிறேங்க மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையாம் நன்றி வணக்கம்